விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டைம் பாஸ். நான் உங்க மிர்ச்சி விஜய். Watch time pass. Only on Vijay TV. என வேற சேனல்ல வராது. ஹீல்ஸ் போட்டு ஆஃபீஸ்க்கு போகிற பொண்ணுங்களும் ஹால்ஸ் போட்டு வீட்டுக்கு போகிற பசங்களும் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்றது நம்ம லைஃப்பில் தெரிஞ்சிக்கணும். எதுக்கிட்ட அதை சொன்னால் ஷோ ஆரம்பித்து முடி இப்படி ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. அப்போ தான் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அடுத்த அரை மணி நேரத்துக்கு எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ அழகான அற்புதமான விஷயங்கள் சினிமா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஷோ பாருங்கள். டைம் பாஸ் போகலாம் வாங்க. டெய்லி நம்ம டைம் பாஸில் ராஜா சார் பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் பேசலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ராஜா சார் வந்து நான் ஒரு தடவை லைஃப்பில் பார்ப்பனான்லாம் ஏங்கிருக்கேன். ஆனால் அவரே என் படத்துக்கு மியூசிக் பண்ணார்னு நினைக்கும் போது சான்ஸே இல்லைங்க அப்படி ஒரு ஃபீல் அப்படின்ற மாதிரி டைரக்டர்ஸ் பேசுவாங்க. ஹீரோ ஹீரோயின் அவரோட மியூசிக்கில் நான் ஒரு பாட்டுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண போகிறாங்க. ஸோ அவரோட ஒர்க் பண்ண அத்தனை பேரும் பேச போகிறாங்க. டெய்லி ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படத்தை தாண்டி ராஜா சாரோட இருக்க பர்சனல் கனெக்ட் பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுக்கள் பல வீதந்தான். நிஜமாவே வந்து அவர் நம்மளுக்கு பாட்டால புத்தி சொன்னார், பாட்டால பக்தி சொன்னார், பல விதமான பாடல்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். அவர் தான் இளையராஜா, இசையின் ராஜா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இளையராஜா 1000 இந்த ப்ரோக்ராமில் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ராஜா சார் பற்றி பேசுகிறதுக்கு வந்து ஒரு எபிசோடோ இல்லை ஒரு நாளோ இல்லை எவ்வளோ டைம் கொடுத்தாலும் ஆக்சுவலாக பத்தாது. கம்போஸ் பண்ணுற ஒரு ஒரு முறையும் வந்து ராஜா சாரை நினச்சிக்கிட்டு, இதுவும் எங்கள் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வால் சைஸு ராஜா சார். இப்போ அவர் பின்னாடி ஒரு பியானோ இருக்குது, அதுக்குன்னு அவர் பக்கத்தில் ஒரு பியானோ வச்சுருக்கோம். ஸோ எப்பயுமே ராஜா சாரை நினச்சி நினச்சி அவருக்கு அவரை கும்பிட்டுட்டு தான் வந்து கம்போசிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது. That's how my life has always been and that's how it will be forever. நிறைய கிட்டார் சாங்ஸ் வந்து ராஜா சார் இருக்கு. இப்போ கிட்டார் அப்படி சொன்னோன்னா நம்ம காதில் ஒரு கேக் ஒன்று கேட்கும். கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய விழாவே நடக்க போகுது ஆன் February 27th. அதோட பேர் இளையராஜா 1000. அதில் நானும் ஒருத்தன். வாங்க எல்லாரும் நம்ம இளையராஜா சாரையும் அவர் நம்மளுக்காக செஞ்ச இந்த அற்புதமான இசையும் சேர்ந்து கொண்டாடுவோம். ஒரு ஹார்மோனியத்துடன் அறிமுகமானவர், 7 மொழிகளில் புலமை பெற்றவர், 40 வருடங்கள் உழைப்பால் நின்றவர், 200 கவிஞர்களுக்கு வெளிச்சம் தந்தவர், 300 இயக்குநர்களுக்கு துணையாய் நின்றவர், 400 பாடகர்களுக்கு புகழை தந்தவர், 600 தயாரிப்பாளர்களுக்கு பொருளை தந்தவர், 1000 படங்களுக்கு உயிரை தந்தவர், 5000 பாடல்களுக்கு உணர்வை தந்தவர், லட்சோப லட்சம் ரசிகர்களின் மனதை வென்றவர். இன்று கோடியில் ஒருவராய் உயர்ந்து நிற்கிறார். நம் நாடியில் உதிரமாய் கலந்திருக்கிறார். அவர்தான் ராகதேவன், இசைஞானி இளையராஜா. வெண்பனி பொழியும் வெள்ளை நிறத்து வானம் போல் நம் செவிகளின் மீது சிம்பொனி பொழியும் பண்ணை புறத்து மேகம். இவர் இசையில் கமழ்ந்திடும் தெய்வீகம். இசைதான் இவரது பூர்வீகம்.
அன்னை சின்னத்தாய் பாடிய தாலாட்டில் உறங்காமல் விழித்தெழுந்த பெருவெளிச்சம், அவள் சின்னதாய் தூவிய பாராட்டில் உரம் பெற்று வளர்ந்து நிற்கும் இசை விருட்சம், தேனி மண்ணில் பிறப்பெடுத்து தேசமெங்கும் தேன் வழங்கும் இசைத்தேனி, நம் மேனியெல்லாம் சிலிர்க்க வைத்து ஆன்மாவிற்கு அருள் வழங்கும் இசைஞானி, மேற்கத்திய இசைக்காற்றும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் மண்டியிட்டு வணங்கி நிற்கும். காலங்கள் ஆயிரம் கடந்தாலும் இந்த மாஸ்ட்ரோ செதுக்கிய காவியங்கள் காற்று கல்வெட்டில் நிலைத்து நிற்கும். இந்த மாபெரும் கலைஞனுக்கு எவருமே ஈடில்லை. இவரை கொண்டாடாத நாடு ஒரு நாடில்லை. எனவே ஒரு பிரம்மாண்ட கொண்டாட்டத்திற்கு தயாராகிறது தமிழகம். இதோ இசைஞானி வரலாற்றின் முதல் பக்கத்தில் விஜய் டிவி எழுதப் போகும் பாயிரம்தான் இளையராஜா ஆயிரம். நிறைய சினிமா நியூஸ் சொல்றோம், ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறோம், இந்த ஹீரோ இப்படி, இந்த ஹீரோயின் அப்படி. ஆனா எல்லாம் பேசும்போது டக்குன்னு ஒரு சில நேரங்களில் மட்டும் செம்ம சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு சந்தோஷத்தோட ஒரு விஷயத்த சொல்லுவோம். அப்படி என்ன மேட்டர் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணினா, இந்த இடத்துல நின்று ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஒரு ஷோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. டைம் பாஸும் ஃபர்ஸ்ட் அவர் தான் அப்போ பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ டைம் பாஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர்ன்ற ஒரு பெரிய ஷோ பண்ணாரு, அதுக்கப்புறம் அது இது எது அப்படின்ற ஒரு ஷோ பண்ணாரு. இப்படி படிப்படியாக முன்னேறி என்ன பண்ணார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படம் பண்றாரு ஹீரோவா. ஆல்ரெடி பண்ணிட்டாரேப்பா, மாக்காப்பா பற்றி தான் சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா அவரை பற்றி தான் பேசுகிறோம். வானவராயன் வல்லவராயன்ற படம் ஆல்ரெடி அவர் பண்ணார், ஆனால் அதில் ரெண்டு ஹீரோ. ஸோ மாக்காப்பா தனியாக சிங்கிள் ஹீரோவாக பண்ணுற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நவரச திலகம். மாக்காப்பா இவ்வளோ நாள் நிறைய ஷோ பண்ணி பார்த்துருப்பீங்க, அவருக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி செலிபிரிட்டியாக பேச போகிறார் நம்ம மாக்காப்பா ஆனந்த். இதில் நம்ம டைம் பாஸில் தான் பேச போகிறாரு. ஸோ அவர் தாங்க ஹீரோ படத்தில் ஹீரோயின் வந்து சிருஷ்டி டாங்கு, சித்தார்த் விபின் தான் மியூசிக் டைரக்டர். இவர் மியூசிக் டைரக்டர் வந்தாலே டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, சார் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க, வாங்க ஒரு ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. கம்ரான் அவர் தான் இந்த படத்தினுடைய டேரக்டர். சுதர்சன் தான் அவர் வீட்டிலேருந்து காசு போட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ்லாம் பண்ணியிருக்கார். ஸோ இந்த படத்தை பற்றி, அவங்க ரோல் பற்றி, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, சிருஷ்டி டாங்கு என்னென்ன பண்ணுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், எல்லாமே சொல்ல போகிறாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பஞ்சு மிட்டாய் படம் முடிச்சுட்டு அப்புறம் அட்டி ஷூட்டிங் போயிட்டுருக்கப்ப தான் காம்ரான் வந்து இந்த கதை என்கிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு 7-8 மாதத்துக்கு ஆளே காணோம். அவர் எங்கேயோ சரி ஃபாரினில் வேலை கிடச்சிச்சு போட்டுருக்கு போயிட்டார் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து ஸ்கொயர் ஸ்டோன் பண்ணுறான்னு இருக்காங்க. இந்த படம் ஏற்கனவே அவங்க பர்மான் ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த காஸ்டிங் அது இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி, யார் மியூசிக் பண்ணுறா, எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இது பண்ணுவேன். எல்லாமே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தோன்னா கடைக்குட்டி நான் தான். ஸோ பயங்கர பயத்தோடையே வந்து பார்த்தோன்னா ஓகே அப்படின்னு சொல்லி, ஒரு ஹாப்பியாக சூப்பர் டீம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக சைன் பண்ணது தான் நவரச திலகம். நவரச திலகம் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நிறைய பேர் கேட்குறது, இதுக்கு ஏதாவது நவரசங்கள் அப்படி எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரியான ஸ்கிரிப்டா அப்படின்னாங்க. ரொம்ப சாதாரண காரணம்தான். நான் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நவரச திலகங்கள் தான். அப்பா அம்மாட்ட ஒரு முகம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு முகம், ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு முகம். ஸோ நம்ம எப்பவுமே 2-3 மாஸ்க்கோடு தான் சுற்றுற மாதிரியான சூழ்நிலைகள் ஆகிடுச்சு. ஸோ ஹீரோவும் அப்படி தான், ஒவ்வொரு இடத்துல ஒரு ப்ளே பண்ணிகிட்ருப்பான். ஸோ அதுக்கு தான் வச்சது இந்த நவரச திலகம். இப்போ நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம், இன்றைக்குமே வந்து சில படங்கள்லாம் பார்க்கும்போது உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பயங்கர நம்பிக்கை. இந்த கதை கேட்கும்போது நவரச திலகம் இஸ் ரொம்ப எனக்கு ஸ்பெஷலான படம். காமெடி ஜானர் கத்துக்குட்டி அப்புறம் தான் ட்ரை பண்ணேன். என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது ரொம்ப கமர்ஷியல் அண்ட் மசாலா அந்த மாதிரி படம், பியோர் 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 காமெடி அண்ட் ஃபேமிலி ட்ராமா படம். நீங்கள் ஜானர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி காமெடி, ட்ராமா காமெடி அப்படி சொல்லலாம். ஏன்னா சீரியஸாக நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் ஒரு காமெடி ஃபீலில் டைரக்டர் சொல்லியிருக்காரு. 7 கோடி மக்களுக்கும் என்ன, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, வெறும் படி மாஸ்டர் மிட்டாமி ராசு, இந்த ஊரே சொல்லும் சபாசு விட்டு வேலாசு நாங்கள் செம்மாசு. இந்த கதையில் ஹீரோ கேரக்டர் நேம் மூர்த்தி. அது என்னென்னா, அவங்க அந்த கேரக்டரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு வாய் தான்.
வாயை வச்சு தான் வாழ்க்கையை ஓட்டுற கேரக்டர். ஸோ இதுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் மைண்டில் வந்தது மாக்கப் ஆனந்த். ஆனந்த் கேரக்டர் இஸ் த மெயின் லைக் மெயின் ரீசன் ஆஃப் நவரச திலிகம் பேர் வச்சுக்கிறது பிகாஸ் ஹீ ஹேஸ் அ லாட் ஆஃப் ஃபேஸஸ். ஹீ கேன் டூ எனி திங் டு கன்வின்ஸ் அ பர்சன். கேடி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க இந்த படத்தில் மாக்கப்பா சொல்லும் போதே எனக்கு ஆப்வியஸ்லி யாருன்னு தெரிஞ்சுது. விஜய் டிவியில் என்ன ஷோஸ் அவர் தான் பண்ணுறாரு. நான் அவர் மீட் பண்ணியிருக்கேன் பிஃபோர் ஒன் ஆர் டூ டைம்ஸ் அவன் மீட் பண்ணேன். அப்போ இந்த ஃபஸ்ட் டைம் பூஜை போட்டு பூஜை தான் அவரை மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஸோ ரொம்ப கூல், ரொம்ப கேஷுவலாக இருந்தார். ஜஸ்ட் லைக் இனியாத ஒரு ஃப்ரெண்டாக தான் அவர் பேசினார். கேரக்டருக்குள்ளேயும் நான் ஷூட்டிங் நான் ஃபஸ்ட்டு எனக்கு பொள்ளாச்சியில் ஷூட் இருந்தது. ஸோ அங்கே போகும்போது ஆல்ரெடி ஐ திங்க் ஒன் வீக் அவங்க ஃபினிஷ் பண்ணாங்க ஷார்ட்டை. ஸோ ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அந்த கெமிஸ்ட்ரியில் நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சு. கருணாகரனும் நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனில். ரெண்டு பேருக்கும் உள்ளார ஒரு காமெடி அது இருக்குது. காமெடி இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஜானர் டு பெர்ஃபார்ம். ஏன்னா ஆடியன்ஸ் ஆல்ரெடி சிரிக்க தான் ரெடியாக உட்காந்துருக்காங்க. ஸோ அது சிரிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஸோ அது பண்ண ஒரு ஏதோ ஒரு ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஹியூமர் இருக்கணும் நமக்குள்ள. ஸோ அது ரெண்டு பேருக்கும் சூப்பராக இருந்தது. மாக்காப்பா அந்த மூர்த்தியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பயங்கரமாக இருந்தது. அண்ட் நம்ம காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஆங்கராக இருக்கும்போது நம்ம நினச்சதெல்லாம் பேசலாம், ஆனால் ஆக்டராக இருக்கும்போது நம்ம நினச்சதெல்லாம் பேச முடியாது. டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அது போட்டு தான் பேச முடியும். ஸோ இதுமாரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. காஃபி சாப்பிட்லான்னு தியேட்டர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏங்க, இந்த தியேட்டரில் தாங்க காஃபி சூப்பராக இருக்கும். ஆனால் இன்டர்வல்ல தாங்க கொடுப்பாங்க. ஏ கிளியே ஏ ரதியே, நான் காத்துல பறக்கிற தனியே. ஏ கிளியே ஏ ரதியே, ஏ உசுருல இரவொளியே. ஹீரோயினி சிருஷ்டிடாங்க. இதில் சித்ராங்கிறது அவங்களுடைய கேரக்டர் நேம். ஸோ எப்படி மாக்காப்பாட்ட இந்த கதைக்குள்ளே அவர் வந்தால் எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினச்சினோ அதே மாதிரி தான் சிருஷ்டி. கரெக்டாக அந்த ஸ்கிரிப்ட் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் மேகா படம் புத்தம்புது காலை ரீமிக்ஸ் சாங்கு, வீட்டில் டிவி ஆஃப் பண்ணாலும் பவர் கட் ஆச்சுனாலும் அந்த சாங் வந்துகிட்டு இருந்தது. தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் ஆகிருந்தது. சரி, இந்த பொண்ணு நமக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு வேல்யூவாக இருக்கும்னு நினச்சேன். அவங்ககிட்டையும் ஃபோனில் தான் கதை சொன்னேன். கேட்ட உடனே ஓகே சொன்னாங்க. சிருஷ்டி டாங்கே இந்த படத்தில் நடித்ததுலேருந்து அவங்க நிறைய மனதைரியம் இருக்கிறவங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது என் கூட நடிச்சிருக்கிறாங்க. ஸோ பயங்கர ஹாப்பி. இப்படி அழகாக பப்ளியாக மல்லிப்பூ இட்லி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் கூட நம்ம நடிக்கிறோமே அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த மரியாதையோடும் காலைல போனோடனே அவங்களுக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அவங்களுக்கு சில பல வேலைகள்லாம் எடுபடி வேலைகள்லாம் செஞ்சு அவங்கள நல்லபடியாக பார்த்து நாலு ஃபுல்லாக இன்டர்வியூவில் பார்த்தா நல்லா பையன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நல்ல பேர் வாங்கி வச்சுருக்கேன் அவங்ககிட்ட. ஆனந்த் ஆக்சுவலி ஜென்வன்லி ஹீஸ் அ வெரி ஆனஸ்ட் பர்சன். ஒரு கேரக்டர் இப்படினா ஒரிஜினலாக கூட அப்படி தான் இருப்பார். வெரி ஜோவியல் அண்ட் ஹெல்ப்ஃபுல் அண்டு கண்டிப்பாக பேசிகிட்டே இருக்குன்னு அவருக்கு ஒர்க்கு தானே. ஸோ ஆஃப்ஸ்கிரீன் கூட பேசிகிட்டே இருப்பார். நான் யூஸ்வலி யோசிப்பேன், நானும் ரொம்ப பேசுவேன், பட் ஹி வாஸ் மை மாஸ்டர் இன் தட். ஹீரோ ஹீரோயின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, ஹீரோ ஃப்ரெண்டு அப்படின்னா இதுவும் ரெகுலராக இல்லை. இதில் ஒவ்வொரு கேரக்டரேஷனும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே கேரக்டரேஷன் இருக்குது, திரைக்கதையில் பங்கு இருக்குது. ஸோ அப்படி தான் இதில் ஹீரோ ஃப்ரெண்டு அலங்காரம்னு ஒரு கேரக்டரேஷன். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு தப்பாக ஹீரோட்ட போய் மாட்டிட்டு லைஃப் லாங் இன்வெஸ்ட் பண்ண காசாவது நமக்கு வந்துடாதான்னு முடிச்சுக்கிட்டு அலையிற கேரக்டர். அந்த கேரக்டர் நான் பிளான் பண்ண உடனே கருணாகரன் சார் தான் மைண்டில் வந்தார். ஏன்னா அவருடைய லுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது இதுக்கு. அப்படி தான் இதில் செட் ஆச்சு. கோயிலுக்கு போயிருந்தோம். எதே அது அன்னதானம் போட்டிருந்தாங்க. ஆ சரி சொல்லு, எழுதி வச்சுக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை 16 குழந்தைக்கு அம்மா வைக்கல, அதான்டா என் லட்சியமே. வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், இதான் லட்சியம். அவனை மொதல் தடவை பார்க்கும்போதே தெரியும் தப்பானவன். நான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதே ஆடியன்ஸை ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ண வைக்கணும், சந்தோஷப்படுத்த வைக்கணும்னு தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். டெஃபினட்டாக நவரச திலகம் படத்தை நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் நாங்கள் சந்தோஷப்பட முடியும். பிப்ரவரி 19 தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கையிலேருந்து எடுத்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி படம் பண்ணுறதில்ல, படத்துலேருந்து எடுத்து வாழ்க்கைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக பண்ணீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நல்ல விஷயத்துக்கு வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஒரு விஷயத்தை டக்குன்னு ஒரு 2 வாரத்துக்குள்ள பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணாமல் விட்டோம்னு வைங்களேன், ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் அந்த விஷயம் இருக்காது. ஸோ 4 வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், தேர்னாலும் கிடைக்காது. ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் அது எங்கேயாவது நம்ம கிடச்சிதுன்னு அப்போ சொல்லுவோம், சா 4 வருஷத்துக்கு முடியாது பண்ணிருக்கலாமேப்பா அப்படின்ற ஃபீல் வரும். இது இந்த அப்போ நம்ம சினிமாவில் எந்தெந்த விஷயத்துக்குலாம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்பேசிவம் படத்துக்கு பண்ணியிருப்பீங்க, சான்ஸ் இருக்குது. அந்த படத்தை டிவியில் போடுறப்ப பார்த்துட்டு இதை ஏன் நான் தேட்டரில் பார்க்கல, கண் கலங்கிட்டேன் அப்படின்னு என்ன பிரயோஜனம் வந்தப்போ நம்ம பார்க்கல. அதுக்கப்புறம் ஆரண்யகாண்டம், அதுக்கப்புறம் இது எங்கே ரிலீஸ் ஆகும், ஒரிஜினல் டிவிடி பிரிண்ட் கிடைக்குமா, டவுன்லோட் இன்னும் வரவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரண்யகாண்டத்துக்கு அந்த தப்பை நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிற ஒரு படம் எதுன்னு கேட்டிங்கன்னா விசாரணை. இந்த தப்பை நம்ம கண்டிப்பாக பண்ணவே கூடாது, படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு இன்னும். ஆனால் அந்த விசாரணை படத்தை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுதான் பெரிய தப்பு.
ட்ரெய்லர் பார்த்தீங்கனாலே ஒரு பயம் வரும், ஒப்புக்கொண்டாரா அப்படின்னு ஒரு கேப்பர். ஸோ விசாரணையை பார்த்துட்டு தியேட்டர்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா அடுத்த ரெண்டு நாளைக்கு லட்டி சவுண்டு, போலீஸோட மைண்டு ரெண்டுமே உங்கள் கனவுல அப்படியே வந்துட்டு போவோம். அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய படம். இந்த படத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறோன்னா எக்ஸ்க்ளூசிவாக அதுலேருந்து சூப்பரான கிளிப்ஸ்லாம் போட போகிறோம். கிளிப்பு பாருங்கள், அது ஒரு மாதிரி படத்தையும் பார்த்துருங்க. காரில் போகிற அந்த அக்கௌண்ட் அப்படியே அடிச்சு பார்க்குதுல்ல, அதான் நாங்கள் பார்க்காத மாதிரி நிற்கிறோம். அது போகிற காரே 50 லட்சம் ரூபா இருக்கும் போல் இருக்கு, அது பண்ண ஒன்று பார்க்குது. கடைக்கு புதுசாக வந்த வேலையை மட்டும் கவனிடா, பெரியவங்க சில வேலையெல்லாம் கவனிக்காத. டெய்லி நான் பார்க்குறதுக்கு இந்த டைமுக்கு கரெக்டாக வந்து நின்றோம். இதான் நம்ம சிக்னல், ஓடி வந்து நிற்கும் பார்க்குறியா? பார்க்கட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கல, மாதிரி தோணுச்சு. கையை தொட்ட ஆறுதலாக இருக்குமேனு லைட்டாக தொட்ட, அதுக்கு கோச்சின் போகிற மாதிரி போயிடுச்சு. கடை அடிச்சுட்டு தேட்டு நான் போனேன். நினைக்கணும் நானும் அது எனக்காக காத்துட்டுச்சு தெரியுமா? மஞ்சங்க ஒரு ஆறுதலாக இருக்கும் தாங்க கையை பிடிச்சேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இங்கே பாருங்க, அழாதீங்க. பேர் என்ன? இல்லை என் பேர் பாண்டி. சாந்தி. మీకు తెలిసిన చోట ఎక్కడైనా పని ఉంటే ఇప్పిస్తారా? పని వేళ ఎక్కడైనా ఉంటే చెప్తారా? యారుకు? నాకు. డబ్బు తరలేదా? అదంతా ఇస్తున్నారు, కానీ మా అమ్మ అందరూ ఊళ్ళో ఉంటున్నారు. ఎప్పుడైనా వెళ్ళి చూద్దామంటే కుదరట్లేదు. அந்தக்கே ஏ சாந்தி, அழாத, சொல்லது கிளியர். எது வந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம், பண்ணிடலாம். மேடம் அஸ்தமானம் வேற ஒரு வெளுத்துட்டார், ராத்திரி சார் மாத்திரமே உண்டார், கஷ்டங்கா உண்டு. எதுவும் ஃபீல் பண்ணாத, எந்த பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். உனக்கு ஏதோ ஒரு இடத்துல நல்ல வேலை நான் வாங்கி தரேன், அதுக்குள்ளே எதனா பிரச்சனைன்னு வச்சுக்கேன். நேரம் நம்ம ப்ரொஃபஷன் ஸ்டோர் இருக்கலாம் அங்கே வந்துடு, வெங்கடேஸ்வரா ப்ரொஃபஷன், நம்ம பார்த்துக்கலாம். ஆ பார்த்துக்கலாம். நேரம் பிள்ளைகளுக்கு அண்ணன் தின்பிச்சாலி வெளுத்துனானு தினண்டு மீறு கூட வெளுத்துனா. என் ஃபோன் நம்பர் தரேன், எதனால தான் இப்படி ஃபோனில் ஏதோ ரிப்பத்துன்னு கொட்டுக்கொச்சி தீஸ்கொண்டா ஷாக் வஸ்தா. அதுக்குள்ளே எதனா பிரச்சனைனா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிற காந்தி பார்க்கில் தான் இருப்போம், வந்துடு நான் பார்த்துக்கிறேன். எப்போண்ணா பாசை தெரியாமே எல்லாம் புரிஞ்ச மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க? நைட்டில் சார் மட்டும் இருப்பாருன்னு சொல்லுது, கையில் வர நகம்பட்ட காய மாதிரி இருக்கு, அதை வச்சு புரிஞ்சுக்க முடியாதா என்ன நடந்திருக்குன்னு. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. நிறைய அடிச்சிட்டாங்க, தப்போத்துக்கிட்டா ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா. சார் நாங்கள் ஒன்றுமே போகலாம் சார், இங்கே பா கால் பல்லாம் அடிச்சு விட்டுருங்க சார். ஊரை விட்டு ஊர் வேலைக்கு வந்து இதெல்லாம் தேவையாடா உங்களுக்கு? ஆ நீங்கள் தான் திருநீங்கன்னு சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான்டா.
திருநன் ஒத்து சொல்லி அடித்தேன் சார். ரொம்ப வலி தாங்க முடியல சார். அதனால தான் சார் திருநன் சார் அண்ணன் லட்சுமன் ஒன்று பண்ணு சார். இதெல்லாம் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுடா. வேணா ஒன்று பண்ணலாம், நம்ம நேராக ஐயா கிட்டே போவோம். ஐயா நாங்கள் செய்யாத தப்புக்கு எங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, ஏதாவது ஒரு சின்ன கேஸை போட்டு எங்களை விட்டுடுங்கன்னு சொன்னால் அவர் பண்ணி கொடுத்துருவார். என்னடா ஐயா கிட்டே பேசிடலாமா சார்? ஒத்துக்கிட்ட அடிக்க மாட்டாங்களா சார்? டேய், உங்களை கோர்ட்டு கூட்டு போகிற வரைக்கும் அடிக்க மாட்டாங்கடா. உங்களுக்கு பிரியாணி, பீடி, சிகரெட்டு, சரக்கு எல்லாம் கொடுப்போம்டா. இல்லை சார், நாங்களாம் ஆளுக்கு ஒரு பிரச்சனையால் ஊரை விட்டு ஓடி வந்திருக்கோம் சார். எப்படியாவது பெரிய ஆள் ஆகிட்டு தான் ஊருக்கு போனோன்னு ஒரு இதோடு இருக்கோம் சார். வேலை செஞ்சிட்ருக்கோம் சார். இப்போ ஒத்துக்கிட்டா தப்பாயிடுது. ஆந்திராவில் நடக்கிறது எப்படிடா தமிழ்நாட்டில் தெரியும்? ஹெட்லைன்ஸில் வர கேஸ் இல்லடாது, திருட்டு பிட் நியூஸ் தான் சார். வேணா எப்படி ஒன்று பண்ணலாமா சார்? நான் தமிழில் பேசுகிறது, நீங்கள் அவர்கிட்ட தெலுங்கில் சொல்லுங்கள் சார். நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏதோ தமிழ் பசங்க கஷ்டப்படுறாங்க, உதவி செய்யலான்னு பார்த்தா என்ன உனக்கு வேலை செய்ய சொல்றியா? உங்களுக்கு எல்லாம் அந்த ஆளுகிட்ட அடி வாங்கி சத்தாதான்டா புத்தி வரும். சோன் சோன் பெப்பர் மிட்டாய் சோ சோமியமா இன்பா. அப்படின்னா என்னது, கடையை ஷட்டர் போட போறோம், நாளைக்கு தான் திருப்பி ஓபன் பண்ண போறோம். ஸோ நீங்கள் எங்க இருந்தீங்கனாலும் இந்த ஷோ பத்தி ஏதாவது சொல்லணும், டே யாரா நீ மிர்ச்சி விஜய் அப்படின்னீங்கன்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், கேட்கலாம். என்ன பண்ணோம், ஹேஷ்டாக் டைம் பாஸ் விஜய் டிவி அப்படின்ற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ட்விட்டரில் ட்வீட் போடலாம், ஃபேஸ்புக்கில் அப்டேட் போடலாம், என்ன வேணால் பண்ணலாங்க. நீங்கள் போகிற அப்டேட் ட்வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா டீம் எடுத்து அப்படியே அதை செதுக்கி இங்கே பின்னாடி போட உங்கள் பேரோட அதை நீங்கள் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? விஜய் டிவியில் எந்த ஷோ பற்றி எது சொல்லணும்னாலும் நீங்கள் போக வேண்டிய இடம், நீங்கள் பார்க்க வேண்டிய ஷோ டைம் பாஸ். சரிங்களா? எல்லாம் சொல்கிறேன். டேக் கேர், டாடா, பை பை.